இனிய காலை வணக்கம் சொந்தங்களே மீண்டும் வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை காலை வேளையில் உற்சாகமாக உங்களை சந்திக்கிறோம் சூரிய ராகங்கள் வழியாக இன்றும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் பத்து மணி வரைக்கும் சந்தோஷமாக நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் பிருந்தகம் வணக்கம் டிஜெடி மக்களுக்கு இனிமையான காலை நேரம் வணக்கம் எல்லாவற்றையும் சொல்ல போகிறோம் எல்லாவற்றையும் சொல்ல போறோம் எல்லாவற்றையும் பேசப் போகிறோம் பதவி விலகுவதை பிரதமரிடம் உறுதிப்படுத்தினார் ஜனாதிபதி கோட்டா பய ரைட் முன்னதாக அறிவித்தபடி தாம் குறித்த நாளில் பதவி விலகுவதாக பிரதமர் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஜனாதிபதி கோட்டா ராஜபக்ச அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக பிரதமருடைய ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே அவர் பதவி விலகுவார் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆமாம் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானங்களுக்கு அமைய நாளை மறுதினம் அதாவது பதிமூன்றாம் தேதி குறித்த பதவியில் இருந்து தாம் விலகுவதாக சபாநாயகருக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்ப பிரதமருக்கு அவர் இருக்கிறார் என்று செய்தியும் கிடைத்திருக்கிறது அதையும் உங்களோடு நாங்கள் பாய்ந்து கொண்டிருக்கோம் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநச்சிக்கு ஒரு யாழ் ராணி என்ற பேர்ல நல்லா இருக்கு அரச பணியாளர்கள் மற்றும் அறிவியல் நகர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவியாளர்கள் பணியாளர்களுக்கு வசதியாக இந்த சேவை தொடர்ந்து திணைக்களம் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன்படி யாழ் ராணியுடைய தொடர்ந்து சேவை காலை ஆறு மணிக்கு காங்கேசன் துறையிலிருந்து புறப்படும் ஆறு நாற்பதுக்கு யாழ்ப்பாண தொடர்ந்து நிலையத்தில் இருந்தும் ஏழு மணிக்கு சாவகச்சேரியிலிருந்தும் ஏழு பனிரெண்டுக்கு கொடியாமத்தில் இருந்தும் புறப்பட்டு பழைய ஏழு

இப்பொழுது குருதி வங்கிகளில் பாருங்கள் குருதிக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக சொல்லப்பட்டது இந்த எரிபொருள் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் அதிகளவான நேரத்தை வரிசைகளிலே செலவிட்டு செலவிடுறாங்க அதனால இந்த நன்கொடை அளிப்பதில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் சொல்லியிருக்கார் நல்ல ஒரு கருத்து தான் இது இப்படி எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் தெரியல ஆனால் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்றாட ஒரு உணவுக்காக ஒரு பெட்ரோல் ஒரு லிட்டர் பெற்றுக்கொள்வதற்காகவும் எரிவாயுக்காகவும் வரிசைகள் நின்று தவங்கிடக்கிறார்கள் இந்த நிலையில இவ்வாறான நல்ல 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 விஷயங்கள் உண்மையாகவே அப்படியே தட்டுப்பட்டு போவோம் என்பதும் உண்மையான விஷயமாக அடிக்கடி சொல்ற விஷயம் என்னதான் அழுத்தங்கள் எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் நல்ல வளர்மையாக கொடையாளர்கள் தொடர்ச்சியாக குருதி வழங்க வேண்டும் எல்லாருமே குருதி கொடையாளர்கள் தான் ஓகே அவங்க அதை மிஸ் பண்ணாம வழங்க வேண்டும் என இப்போ வந்து தட்டுப்பாடு என்பது வெளிப்படையாக அறிவிக்கப்படுகிறது கொஞ்ச காலத்துக்கு முதல்ல சொன்னா போதும் தேவை இல்லை அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் இருந்தது இப்போ வந்து தேவை அறிவிப்பு வந்திருக்கிறது உணர்ந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும்

ஊர் பக்கம் பார்த்து சொன்னா ஆறுகளை கிளீன் பண்றது குளங்களை கிளீன் பண்றது மைதானங்களை பாடசாலை வளாகத்தை விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும்